நேற்று மாலை இந்தியாவினுடைய முதல் பயங்கரவாதத்தை 1947 துவக்கி வைத்த ஆர்எஸ்எஸ் கும்பலினுடைய பிஜேபியினுடைய மாநில நிர்வாகி எச் ஆர் ராஜா அவர்கள் எங்களுடைய பேராசிரியர் முனைவர் ஜவாஹிருல்லா அவர்களை இழிவான வார்த்தைகளால் பேசியும் தேச துரோகி என்ற வார்த்தையால் பேசியும் ஒரு சமுதாய தலைவரை இழிவான வார்த்தையால் பேசியிருக்கிறார்கள். பாஜகனுடைய கொள்கையே வந்து இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களும் கலவரத்தையும் வன்முறையும் தூண்டக்கூடியவர்கள். ஆனால் எங்களுடைய பேராசிரியர் அவர்களையும் சிதம்பர பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திருமாவளவன் அவர்களையும் தேச துரோகி என்று பேசியிருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அவரை உடனடியாக தமிழக அரசும் காவல்துறையும் கைது செய்ய வேண்டும் என்று நாங்கள் இந்த காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கின்றோம். இந்த புகாரின் அடிப்படையில் அவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். என்ன பிரச்சனை, இந்த அமரன் படம் விஷயமாக தான் அவர் வந்து இது போன்ற கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. ஸோ இருக்கிறது தான் நாங்கள் சொல்லியிருக்கோன்ற மாதிரி அவர் சொல்வது கேட்டு பார்க்குறீங்க. அதாவது திரைப்படம்ன்றது ஒரு பொழுதுபோக்கு அம்சம் நிறைந்தது. அதில் வந்து உண்மையாக போராடிய மண்ணுக்காக போராடிய உரிமையாளர்களை வந்து திரைப்பட அடிப்படையில் தவறாக சித்தரித்து அதை வெளியிட்டிருக்கிறார்கள். அதற்கு இந்திய ஜனநாயகப்படி அதுக்கு கருத்து தான் சொல்லியிருந்தார் எங்களுடைய பேராசிரியர் அவர்கள். ஓகே, நீங்கள் கருத்து கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய கூட்டணியான திமுக தான் அந்த படத்தை வந்து வெளியிட்டிருக்கு. அது ஒன்று பண்ண ரெஜெயின் மூவி சார்பாக நீங்கள் இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய கமல்ஹாசன் அவர் தயாரிப்பாளர் இருக்கார். நீங்கள் நெடுங்காலம் அதாவது தீபாவளிக்கிட்டே வெளியான படத்துக்கு இப்போ எதிர்ப்பு தெரிவிக்கிறதான காரணம் இது மூலியமாக நீங்கள் வந்து பப்ளிசிட்டி தேடிக்கிறதா சமூக வலைதளம்லாம் சொல்கிறாங்க, எதிர்ப்பு சொல்லிட்டு. அதாவது எங்கள் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் திரைப்படத்தை பார்க்கக்கூடிய கட்டாயம் எதுவும் இல்லை. இந்த விமர்சனங்கள் பொதுமக்கள் எல்லோரிடத்திலும் வந்து விமர்சனங்கள் அடிப்படையில் தான் அந்த திரைப்படத்தினுடைய விளக்கத்தை வந்து எங்கள் பேராசிரியர் அவர்கள் சொன்னார்கள். இது குறித்து உங்களோட கூட்டணியில் இருக்கக்கூடிய அதை ரெட்ஜைன் மூவிஸ் கிட்ட ஏதாவது கோரிக்கை வச்சுருக்கீங்களா? இது போன்ற திரைப்படங்களை வெளியிடுவதற்கு ஏதாவது அனுமதி, இந்த மாதிரி ஏதாவது கோரிக்கை வச்சுருக்காங்க அவங்கள்ட்ட? ஏற்கனவே பல திரைப்படங்கள் வந்தது. தமிழக அரசுக்கும் எங்களுடைய மாநில தலைவர் அவர்களும் பல முறை மனுக்கள் கொடுத்துருக்கிறாங்க, கடிதமும் கொடுத்துருக்கிறாங்க. அதையும் மீறி சில சம்பவங்கள் நடக்கிறது. இனிமேல் வரக்கூடிய காலங்களில்
எங்கள் பேராசிரியர் அவர்கள் இதுபோல் நடைபெறாமல் இருப்பதற்கு முழு முயற்சி எடுத்து செய்வார்கள். இந்த திரைப்படத்துக்கு எதிராக கருத்து தெரிவித்திருக்காரு, அதெல்லாம் சரி. ஆனால் முதல் வரையும் இந்த படத்தை வந்து ஒரு ப்ரொமோட் பண்ணுற மாதிரி செய்கிறது வந்து, ஏன்னா இது காஷ்மீர் பயிற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்த திமுக வந்து தற்போது இந்த படத்தை வந்து முதல் வரையே பார்த்து ப்ரொமோட் பண்ணுறது வந்து எப்படி பார்க்குறீங்க அப்படின்னா, வந்து மாநிலம் வந்து மத சார்பின்மை வந்து மாறுபடுதா? திரைப்படம்ன்றது ஒரு தனி இதுக்குன்னு கிடையாது, எல்லோருமே பார்த்து விமர்சனம் சொல்லக்கூடியவர்களாம். அந்த அடிப்படையில் இவங்க அழைப்பு கொடுத்து பார்க்க வச்சிருக்கலாம். அந்த அடிப்படையில் முதல்வர் பார்த்து ஒரு விளக்கம் சொல்லியிருக்கலாம். சமூக நீதியை பற்றக்கூடிய முதல்வர்கள் வந்து இது வந்து இஸ்லாமிய வெறுப்பு இந்த படத்தில் பேசப்படணும்னு தெரியலையன்றீங்களா அவருக்கு? அது வந்து அவர் தனிப்பட்ட இது கருத்து சொல்லக்கூடியது, அது இதை நாம் வந்து எதுவும் சொல்ல முடியாது. தலைமை வந்து எங்களுக்கு வந்து இது உத்தரவிட்டிருக்கிறாங்க, அதனால் நாங்கள் எங்களுடைய பேராசிரியர் நீ அவதூறு பேசியதுனால உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் ஃபிர்தௌஸ்.